முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஷகீலா. படம் வந்து கிறிஸ்மஸ் 25th அன்னைக்கு, டிசம்பர் 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்க முழுமையா பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கு வந்து அதுல வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கற ஒரு ஃபீல் இருக்கா? கண்டிப்பா நிறைய மிஸ் ஆயிருக்கு. பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒருத்தரோட பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்குமான, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமான எல்லா விஷயங்களையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நேற்று நைட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பேன், முந்தா நேற்று நைட் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயில் பண்ணணும்னா அகெய்ன் அதே 30-40 வருஷம் வேணும். ஸோ அதை வந்து படமாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ சினிமாக்காக நிறைய எத்திக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது, கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்பட்டது. ஸோ அந்த மாற்றங்களோடு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இங்கே நான் நினைக்கிற மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கு. ரொம்ப முக்கியமா எதையாவது சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இல்ல, அது சொன்னாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காது, அதனால அது சொல்லனாலும் பரவாயில்லன்றதால் அந்த மாதிரி நான் நினைச்சு விட்டுட்டேன். சரி, ஒரு நடிகையோட ஒரு ஆட்டோபயோகிராபி அப்படி வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதுவும் வந்து பல பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் வரும். நீங்க இருக்கும்போதே வந்திருக்கு, இது எப்படி இருக்கு உங்களுக்கு? சஞ்சய் தத் சார்து கூட தான் இருக்கும்போதே வந்துருச்சு. அவரும் ஒரு நடிகர் தான், மேரிகாம். ஓகே, நடிகருன்னு பார்த்தா அவரது இப்போ வந்திருக்குறதுல முன்னாடியே வந்தது. ஸோ அது முதல்ல ஒரு ஆட்டோபயோகிராஃபின்றது சாதாரண விஷயம்னு அப்படி ஏன் சொல்லிட்டீங்க? சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா எந்த நடிகரை பற்றியும் ஆகட்டும், தனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரை பற்றியும் கூட இல்லை, ஒரே ஒரு ஒரு 10 நிமிஷம் பேசினாலே 11 நிமிஷம் என்னோட ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய நடிகரோட ஃபேனாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும் போர் அடிச்சிடும். ஸோ என்னோடய பயோகிராஃபின்றது படிக்கணும், அந்த படத்தை பார்க்கணுன்றது எல்லாருக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யாருக்கும் அவசியமும் கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைங்க அவங்க பார்ப்பாங்களா, இல்லை ஷக்கீலா லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்க்க போகிறாங்களா? ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினச்சி கடவுளுக்கு நன்றி தான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் உங்களை ஒரு கிளாமர் ரோலில் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. இந்த படம் வந்து எல்லாருமே ஜனரஞ்சகமாக வந்து பார்க்க முடியுமா ஒரு ஃபேமிலியோட, இல்லை ஜென்ஸ் மட்டும் தான் வர முடியுமா? என்னை வந்து கிளாமராக எல்லாரும் பார்த்து, அதுக்கப்புறம் ஜெயம் படத்துலேருந்து கமர்ஷியல் படங்கள்லையும் எக்கச்சக்கமாக நடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என்னை வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணதால் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும், அதாவது என்னோட கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஜென்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. பட் நான் சொன்னது 20 வருஷம் முன்னாடி பண்ண அந்த கிளாம் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், அந்த சீன்ஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதுதான் இருக்கே தவிர அது தவிர தேவையில்லாத இடத்துல கிளாமர் இல்லை. நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பெண்கள்னா மொத்தம் எல்லா பெண்களுக்குமே சொல்ல வர்றது, நான் வந்து நம்பி ஏமாந்தேன். வெளியாளுங்களை கூட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, தூரத்து சொந்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோடய சொந்த அக்கா, எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்த அக்கா கிட்ட தான் ஏமாந்தேன் நான். ஸோ ஒரு நடிகர், ஒரு நடிகை போல்டாக வெளிநாட்டுக்கு நான் தனியாக போயிருக்கேன், போல்டாக உலகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றியிருக்கேன், என் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கேன், என்னாலேயே இதை மேனேஜ் பண்ண முடியலன்னா நான் நடிகைங்கன்னு சொல்ல, பொதுவாக எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் சம்பாதிங்க, உங்கள் ஃப்யூச்சருக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியாளுக்கு கொடுத்துட்டோன்னா சண்டை போட்டு கிண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வாங்கலாம், சொந்த அக்கா தான், அவங்கக்கிட்ட பணத்தையும் ரிட்டர்ன் வாங்க முடியல. ப்ளஸ் வந்து பணம் போனால் போதும், இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு கூட வந்து ஒரு ஆள் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் அதான் சொல்ல வரேன், விட்டதுக்கப்புறமா பணம் போனால் போது அந்த அன்பு கூட இல்லாமல் ஏங்குறதுன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவித்த வரைக்கும் போதும், இனி என்ன மாதிரி வேற எந்த பொண்ணுமே அனுபவிக்கக்கூடாது, அது அதை மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜென்ஸ் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துகிற ஒரே கேரக்டர் ஷகீலா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இப்போது? சந்தோஷமாக தான் இருக்கேன். நிம்மதியாக இருக்கீங்களா? நிம்மதியாக தான் இருக்கேன். அவங்கவுங்க இஷ்டங்க, கோழைங்க தான் சூசைட் பண்ணிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா கூப்பிட்டா வருவேன். கூப்பிடுறீங்களா? புக்கை பேஸ் பற்றி தான் இந்த படம் இருக்குங்க. புக்கை படித்து தான் இந்திரஜித் லங்கேஷ் சார் வந்து இந்த படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தார். ஸோ புக்கு தான் மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு படம்.
ஆண்கள் எல்லாம நான் இல்லை. என் படம் எல்லாம் ஓடினது வந்து என்னோட ஆண் ஆடியன்ஸால தான். அதனால தான் 20 வருஷம் ஆயும், அதாவது மோர் தென் அ டிக்கெட் நவ், இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமும் நான் ஷக்கீலா நீங்கள் உட்காந்துருக்கேன்னா அது என்னோட 4 வயசுலேருந்து 40 வயசு இல்லை 60 வயசு ஆண் ஆண் ஆடியன்ஸால தான். ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. நடிகைக்கே இல்லை, அதான் சொன்னேன் யாருமே பண்ண வேணான்னு. அது நீங்க படம் பாருங்களேன், அதானே அந்த படத்துல இருக்கு. நான் சொல்லிட்டு அப்புறம் படம் பார்ப்பீங்க. அரசியல் திட்டம்லாம் எதுவுமே கிடையாது. என்னை கூப்பிட்டா சேவை செய்ய ரெடி. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ஃபேமிலி அப்படி இப்படி குடும்பம் இருக்குது, அந்த குழந்தை குட்டி இருக்குது, இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், இந்த மாதிரி எந்த பாண்ட்ஸும் இல்லாததால் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். பயம் இல்லை, எல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஸோ நல்லது செய்யணும்னா என்னை கூப்பிடலாம், நான் வந்து வேலை செஞ்சு தரேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனால் நல்லதை தவிர ஜனங்களுக்கு ஏதாவது தப்பு செய்யணும்னா அது என்னால் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து என்னை கூப்பிட்டா நான் போகவும் மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கூப்பிட்டா போறேன்னு தான் சொல்றேன். யார் கூப்பிட்டாலும் போவேன். உடனே இது எப்படி எழுதுவீங்க தெரியுமா? எனக்கே ஷக்கீலா யார் கூப்பிட்டாலும் போவாங்க. நீங்க எழுதும் உங்களை சொன்னா ஏன் குத்துது? நான் உங்களை சொல்லவே இல்லையே. அப்படி இல்லை, அதான் சொன்னேன்ல, அதாவது என் மனசுக்கு படணும் இந்த பாட்டி நல்லது செய்வாங்க அப்படின்னு. என் மனசுக்கு பட்டதா கண்டிப்பாக போய் ஏதாவது செய்யணுங்க. சும்மா சினிமா வந்துட்டு தான் இருக்காங்க, வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க, சூப்பராக சீக்கிரமாக செட்டில் ஆகிடுறாங்க, போயிடுறாங்க. அவங்களுக்கு நான் என்னங்க சொல்கிறது, அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கணும் இனிமேல். தேங்க்யூ எல்லோரும். 25th ரிலீஸ் ஆகுது ஷக்கீலா என்னோட பயோகிராஃபின்ற படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறதா, பார்த்து அழுவாதீங்கன்னு சொல்கிறதா, பார்த்து என்ன பார்த்ததுக்கப்புறம் அனுதாபப்படாதீங்கன்னு சொல்கிறதான் தெரியல. முதல்ல படம் பாருங்கள். தேங்க்யூ.